ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா விலைவாசி வந்து தேங்காய் விலை வரத்து அதிகமாகிறதுனால விலை ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அரசு டைரெக்டாக கொள்முதல் பண்ணுறக்கு அதுக்கு ஒரு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு கொப்பரை கொள்முதல் மையம் செயல்பட்டு வருகிறது. நேற்று ஒரே நாளில் 16,000 கிலோ கொப்பரை குறைந்தபட்ச ஆதார விலையான 106 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் சரவணன் கூறுகையில், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் கொப்பரைக்கான தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் ஆதார் எண், வங்கி பாஸ்புக், புத்தக நகல், சிட்டா அடங்கல் ஆகியவற்றுடன் விற்பனை கூடத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றார். உடுமலை அரசு கொப்பரை கொள்முதல் மையத்தில் ஒரே நாளில் 320 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை 106 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு தேங்காய் சேர்ந்தது வந்து 1 கிலோ பருப்பு ஒரு கொப்பரை வரும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஆவரேஜாக 500 கிராம் இருந்தாலே வந்து 1 கிலோ பக்கத்தில் வரும். ஸோ தட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 17 ரூபாய்க்கு வந்து விற்பனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் MSP குறைந்தபட்ச ஆதார விலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் 500 கிராம் பருப்பு இருக்கிற தேங்காய் வந்து 17 ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கணும். சப்போஸ் அதுக்கு கம்மியாக இங்கே லோக்கலில் வாங்குறாங்க அப்படின்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் தேங்காய்க்குக்கான குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.